அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் பிப்ரவரி 5ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுலேருந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வியாக, கீழ்கண்ட எந்தெந்த மாநிலங்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இதுவரை இணையவில்லை? கீழ்கண்ட எந்தெந்த மாநிலங்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இதுவரை இணையவில்லை என்று கேட்கப்பட்டிருக்கு. ஏன்னா மத்திய அரசு அண்மையில் பாராளுமன்றத்தில் இந்த திட்டத்தின் கீழ் எவ்வளவு தொகையானது செலவிடப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லை அந்த துறைக்கான அமைச்சர் என்ன தெரிவித்திருந்தாலும் இதுவரை இந்த மாநிலங்கள் இன்னும் கூட இணையவில்லை அப்படின்ற ஒரு கருத்து கூட அவர் முன் வச்சிருந்தார். அதன் சார்பாக இந்த கேள்வியானது முக்கியத்துவம் பெறுகிறது. எந்தெந்த மாநிலங்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இதுவரை இணையவில்லை என்று கேட்கப்படுது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பற்றிக்கும் நிறைய செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டமாக வந்து பார்க்கப்படுகிறது. குடும்பத்திற்கு 500,000 ரூபாய் வரை மருத்துவ வசதி வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் வந்து இத்தனை பேர் தான் இருக்கணுன்றலாம் எந்த ஒரு லிமிட்டெல்லாம் கிடையாது அப்படின்ற செய்தி கூட உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். மேற்கு வங்கம், தெலுங்கானா, ஒடிசா, சிக்கிம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான சில இடம்புதல் ஆப்ஷன் டி, மேற்கு வங்கம், தெலுங்கானா, ஒடிசா இந்த மாநிலங்களாக இன்னும் கூட இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இந்த இணையவில்லை அப்படின்ற செய்தியை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாநிலங்கள்லாம் பெரும்பாலான மாநிலங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அங்கே ஆல்ரெடி மருத்துவ காப்பீடு சொல்லக்கூடிய ஒரு திட்டமானது எங்கள் மாநிலத்தில் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த திட்டம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய நிலைப்பாடு என்பது இருக்கிறது. தமிழகத்தில் கூட முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா. இதை நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஆயுஷ்மான் திட்டத்தோட மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்ற செய்தி கூட உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம். மேற்கு வங்கம், தெலுங்கானா, ஒடிசா அதுவும் இல்லாமல் தில்லியில் கூட என்ன பண்ணல, இன்னும் கூட அமல்படுத்தப்படவில்லை. பல்வேறு மாநிலங்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 3,520 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலானது பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கண்ட மாநிலங்கள் அதாவது மேற்கு வங்கம், ஒடிசா, இந்த தெலுங்கானா மற்றும் தில்லி இந்த இடத்துலலாம் பார்த்தோம்னா 20% மக்கள் இத்திட்டத்தில் இணைவதற்கு தகுதியுடையவர்களாக உள்ளனர் அப்படின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மக்களுக்கெல்லாம் இன்னும் கூட அந்த ஃபுல்லாக வந்து இந்த மருத்துவ உதவி என்பது கிடைக்காமல் போகிறது அப்படின்ற மாதிரி தான் இதுலேருந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக, நடப்பு நிதியாண்டில் இந்தியா ₹2.4 லட்சம் கோடி அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்த்துள்ளது. எனவே அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன? அந்நிய நேரடி முதலீடுகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இதில் நம்ம இதை சார்ந்த பல்வேறு தரவுகளை நம்ம வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம்னா அப்பப்போ ரிலீஸ் பண்ணிகிட்டே வரோம். அதுவும் இல்லாமல் இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் போன்றவற்றெல்லாம் இந்த முதலீடுகளை குவிப்பதற்காக நம்ம அப்பப்போ நிறைய வந்து பார்த்துட்டே வருவோம். இப்போ இந்த பொருளாதார ரீதியாக இதில் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் முக்கியத்துவத்தோடு நம்ம வந்து பார்க்கப்பட வேண்டும். நடப்பு நிதியாண்டில் கிட்டத்தட்ட 2,00,000 கோடி நம்ம அந்நிய நேரடி முதலை ஈர்த்துள்ளோம் அப்படின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய நேரடி முதலீடு ஈர்க்கும் நாடுகளுடைய பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன என்று கேட்கப்பட்டிருக்கு. இதற்கான சிறந்ததில் 9வது இடத்தில் இருக்கிறது. இந்தியா 9வது இடத்தில் இருக்கிறது. அடுத்ததாக, மத்திய பட்ஜெட்டில் SFURTI எனும் திட்டத்திற்கு 2.3 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே இத்திட்டம் அதாவது SFURTI என்பது எதற்கான திட்டம்? இந்த மத்திய பட்ஜெட் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்டது இல்லையா, இதில் இந்த திட்டத்திற்காக ₹100 கோடி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சார்ந்து இந்த திட்டம் என்பது என்ன, எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோ அதனால இதோட எக்ஸ்பென்ஷன் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. முதல்ல இந்த திட்டம் எதற்கானது அப்படின்னு நம்ம வந்து கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்களின் திறன் மேம்பாடு திட்டம், மகளிர் சுய உதவிக் குழுக்களை ஒருங்கிணைப்பதற்கான திட்டம், பாரம்பரிய கலைகளை மீட்டெடுப்பதற்கான திட்டம், பாரம்பரிய நிறுவனங்களை மீட்டெடுப்பதற்கான திட்டம். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி, பாரம்பரிய நிறுவனங்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு திட்டமாகும் இது SFURTI என்பது. இதோட விளக்கத்தை நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இது SFURTI என்பதோட விளக்கம் அப்படி எக்ஸ்பிரஷன் பார்த்தோம்னா, ஸ்கீம் ஆஃப் ஃபண்ட் ஃபார் ரீஜெனரேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ், பாரம்பரிய மிக்க நிறுவனங்களை மீட்டெடுப்பது தான் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. இத்திட்டம் 2005 தொடங்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா நம்ம பெரும்பாலான திட்டங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த 2014 பிறகு மோடி அரசானது முதல் முறையாக ஆட்சி அமைத்த பிறகு நம்ம பல்வேறு திட்டங்களை வந்து பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் இந்த உடான் போன்ற திட்டங்கள்லாம், நிறைய திட்டங்கள், நம்ம ஜன்தன் யோஜனா இந்த மாதிரி நம்ம பல்வேறு திட்டங்களை பார்த்துருப்போம். இந்த திட்டத்தை பொறுத்திருக்கும் 2005 தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாக இருக்கிறது. எம்எஸ்எம்இ
இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறது அப்படின்ற ஒரு செய்தி. அடுத்ததாக, உலகளாவிய மருத்துவ தரவு கசிவு வரிசையில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? உலகளாவிய மருத்துவ தரவு கசிவு தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? குளோபல் மெடிக்கல் டேட்டா லீக் இதில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது என்று கேட்கப்பட்டிருக்கு. அண்மை காலமாக நம்ம தன்மறைப்பு மற்றும் நம்ம அந்த டேட்டாலாம் இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு தரவுகள் வந்து சொல்லப்பட்டுட்டே வருது. அதை சார்ந்து நம்ம கூட கிருஷ்ணா குழு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மருத்துவ தரவுகளை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் எந்த மருந்தெல்லாம் ஆன்லைன்லேருந்து வாங்குறாங்க, எதை விரும்பி படிக்கிறார்கள், எந்த வீடியோஸ் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பல்வேறு தரவுகள் வந்து தூக்கப்பட்டு அது சார்ந்த வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டப்படும் அப்படின்னு செய்யலாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த மருத்துவ தரவை பொறுத்த வரைக்கும் ஒரு நபருடைய ரகசியம் காக்கப்பட வேண்டும் என்ற இல்லையா, ஆனால் இது லீக் ஆகுது அப்படின்றவர் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அப்போது இந்த டேட்டாவில் எந்த மாநிலம் முதலிடத்தில் இருக்கிறது? இதற்கான சிறந்ததில் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்தில் இருக்கிறது. இந்த மாநிலத்தில் தான் அதிகமான மருத்துவ தரவு கசிவு என்பது நடக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது மகாராஷ்டிரா. கிரீன்பான் சஸ்டைனபிள் ரீசலன்ஸ் என்ற அமைப்பு தான் இந்த தரவை வந்து வெளியிட்டிருக்காங்க. இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பது கர்நாடகா, மூன்றாவது இடமாக இருப்பது மேற்கு வங்கம். அடுத்ததாக, கூற்று ஒன்று, உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி 4 கடைபிடிக்கப்படுகிறது. கூற்று இரண்டு, உலக சுகாதார நிறுவன அறிக்கையின்படி இந்தியாவில் வாழும் 1/10 தனது வாழ்நாளில் புற்றுநோயினால் அவதியுறுகிறார். உலக புற்றுநோய் தினம் என்பது வேர்ல்டு கேன்சர் டே என்பது பிப்ரவரி 4 கடைபிடிக்கப்படுகிறது என்றும், உலக சுகாதார நிறுவனம் WHO அறிக்கையின்படி 1/10 தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது என்ன பண்ணுறார், இந்த புற்றுநோயினால் பாதிப்படைகிறார், அவதியுறுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான சிறந்ததில் கூற்று இரண்டும் சரியானதாகும். இந்த ஆண்டுக்கான தீம் அப்படி நம்ம பார்க்கும்போது I am, I will என்பதாகும் கருப்பொருள். அடுத்ததாக, அரசு சேவைகளை எளிமையாக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் ஜனசேவகா எனும் திட்டத்தினை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? அரசு சேவைகள் எளிமையாக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில், அதாவது டோர் ஸ்டெப்டே இந்த சேவையெல்லாம் வழங்கப்படும் என்ற செய்தியை சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனசேவகா எனும் திட்டத்தினை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? இதற்கான சிறப்பில் கர்நாடகா. கர்நாடகா மாநிலம் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கார்கள், ஜனசேவகா. அடுத்ததாக, சுற்றுச்சூழல் ஆர்வலரான இந்த கிரேட்டா தன்பர்க் அவர்கள் இருந்திருக்கார்கள் இல்லையா, அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என 2வது முறையாக பரிந்துரையானது செய்யப்பட்டிருக்கிறது. சென்ற வருடமே இவருக்கு நோபல் பரிசானது தரப்படும் என்று பரவலாக வந்து ஒரு கருத்தான நிலை இருந்தது, ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது, ஆனால் இவருக்கு வந்து வழங்கப்படவில்லை. இந்த ஆண்டு 2வது முறையாக இவருடைய பெயரானது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இவர் எந்த நாட்டினையும் சேர்ந்தவர்? கிரேட்டா தன்பர்க் ஒரு பள்ளி மாணவி அப்படின்னு நமக்கு தெரியும், இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதற்கான சிறந்த பதில் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலாக, சுற்றுச்சூழல் ஆர்வலராக இருந்து அறியப்படுகிறார். இவரை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளி நாட்களில் இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் அங்கே வந்து விடுமுறை எடுத்துக்கொண்டு ஃப்ரைடே ஃபார் ஃபியூச்சர் என்ற டேக்ல என்ன பண்ணுவார், இவர் வந்து போராட்டம் நடத்தி வந்தார். இதன் மூலமாக அவர் வந்து உலகம் முழுவதுமாக அறியப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தி. ஐநா சபையில் கூட அண்மையில் வந்து உரையாற்றியிருந்தார் கிரேட்டா தன்பர்க். அடுத்ததாக, கிராம நியாயாலயங்களை 4 வாரங்களுக்குள் அனைத்து மாநிலங்களும் அமைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எனவே கிராம நியாயாலயங்கள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? கிராம நியாய ஆலயங்கள்
நான்கு வாரங்களுக்குள் அனைத்து மாநிலங்களும் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமான தீர்ப்பானது வழங்கியிருக்கிறது. எனவே இதை சார்ந்த சட்டமான இயற்றப்பட்டிருக்கிறது. கிராம நியாயாலயங்கள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இதற்கான சரியான பதில் 2008 இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டது. 2008 இவை கிராம நீதிமன்றங்களாகும். அதாவது நீதிமன்றம் வரைக்கும் அந்தளவுக்கு பெருசாக வந்து பிரச்சனை வந்து போகாமல் ஒரு சிறுசாகவே முடித்து கொள்ளும் விதமாக கிராமங்களிலே இந்த நீதிமன்றம் என்பது இருக்கும் என்ற செய்தி. நீதியானது விரைவாகவும் எளிதாகவும் கிடைக்க இது வந்து இயற்றப்பட்டிருக்கிறது இந்த சட்டம் அப்படின்ற ஒரு செய்தியை நாம் வந்து பார்க்கிறோம். ஏன்னா பல்வேறு மாநிலங்களில் பார்த்தோம்னா இந்த நியாயாலயங்கள் வந்து இன்னும் கூட அமைக்கப்படாமல் ஒரு தொய்வு நிலை என்பது இருப்பதன் காரணமாக தான் உச்சநீதிமன்றமானது இந்த கண்டிப்போடு இந்த 4 அப்படின்ற ஒரு கெடு வந்து விதித்திருக்கார்கள் அப்படின்ற செய்தியை நாம் வந்து பார்க்கிறோம். இதுதான் பிப்ரவரி 5 நடப்பு நிகழ்வுலேருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்கப்பட்டிருக்கிறது. போதுமான விளக்கங்களும் நான் வந்து கொடுத்துருக்கேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.